அதாவது 2:11, 20, 29 பிறந்தவங்களுக்கும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் பிறந்தவங்களுக்குமான அதிர்ஷ்ட குறிப்புகள் இதெல்லாம். காயத்ரிக்கு 26 நீங்க உங்களுடைய இதெல்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம். 25, 27 அடுத்தடுத்து வருது கொடுப்பாரு. இப்போ உங்களுக்கான அதிர்ஷ்ட காலம் வந்து 2, 11, 20, 29, 38, 47, 56, 65, 74, 83 இதெல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம். இந்த காலகட்டம் இந்த வயசு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முறை ஏற்படும், எல்லாருக்குமே நடந்திருக்கும். இந்த ஏஜ் கிராஸ் பண்ண எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு உங்களுடைய லைஃப்பில் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வாழ்க்கையை திருப்பி பெரட்டிப்படக்கூடிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் இது. ஏன் அதிர்ஷ்ட காலம்னா இந்த தேதியில் பிறந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தில் வர்றதால அந்த காலகட்டத்தில் பிறக்கிறவங்களுக்கு சந்திரன் நன்மையே செய்வார், தீமை செய்யக்கூடிய தன்மை இருக்காது, நன்மை செஞ்சு அவங்க வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் தான் போகிறது வழியாக இருக்கும். உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை சரி செய்து வாழ்க்கையில் அப்ளை கொண்டு வர, அதாவது அப்டேட் பண்ணி வச்சுட்டு வர அவங்கள இப்பயுமே அப்டேட் அப்படிங்கிறது அந்த வயசில் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு வயசுலையும் இந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு. சரிங்களா, இப்போ இவங்களுக்கான பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஸ்க்ரீன் சேவர் என்னன்னு பார்த்துக்கலாம். இது வந்து இந்தந்த வயதில் பிறந்தவங்களுக்கு, அதாவது 2, 11, 20, 29 தேதியில் பிறந்தவர்களுக்கு இந்தந்த வயது வருகிற போது வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமுனை ஏற்படும். ஓகே, இதை வந்து இந்தந்த தேதிகளையும் அவங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ 2ஆம் தேதி, 11ஆம் தேதியும் பயன்படுத்திக்கலாம். ஓகே, உங்கள் வாழ்க்கையில் திருப்பமுனை ஏற்படுத்துறதுக்கானது. இப்போ இவர்களுக்கானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தகவல்கள் சேகரிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கொடுக்கறது நிறைய இருக்கு, எல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் அதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன், கமெண்ட் பண்ணுங்க யாராவது நோட் பண்ணிட்டு இருக்கீங்க தகவல்கள் அப்படின்ட்டு. இப்போ 2ஆம் தேதி பிறந்தவர்களுக்கான மொபைல் பயன்படுத்த வேண்டியது பத்தி பார்த்தீங்கன்னா, ஃபுல் மூணு. சரிங்களா? ஓகே ஓகே, நிறைய பேர் நோட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. நிறைய ஓகே சார், ஓகே சார் பண்ணிருக்கீங்க. புத்தா சார் அப்படி கொஞ்சம் க்ளோஸில் காமிச்சிங்கன்னா நிறைய பேர் யூஸ் ஆகும். இல்லை கொஞ்சம் மார்க் மறைக்குது இந்த சரி. ஓகே ஆ ஓகே சார், இதுக்கு இந்த நம்பருக்கு காமிச்சிருக்கேன். ஓகே, இங்கே ரெக்கார்டிங்கும் பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த வீடியோ வந்து அப்புறமா ரெக்கார்டாகவும் தனியாக வரும். ஓகே சரிங்களா, ஃபுல் மூன் உள்ளது புத்தாவுடைய தியானத்தில் இருக்கக்கூடிய படம். ஓகே, அதை வச்சு நீங்கள் வந்து இந்த 2ஆம் நம்பருக்கு பயன்படுத்தி, ஏன் 2ஆம் நம்பருக்கு புத்தரை பயன்படுத்தணும்னா உங்களுக்கு மனம் வந்து அடிக்கடி வந்து சஞ்சலப்பட்டுகிட்டே இருக்கும். ஓகே, உங்கள் மனம் அப்போ மனதை வந்து நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தணும். மனம் வந்து அமைதியாக இருக்கும்போது நீங்கள் வெற்றி அடைவீங்க. உங்களுக்குள்ளே இருந்தது ரெண்டு விஷயம் நடக்கும், ஒன்று உங்களால் ஒரு விஷயத்தை ஜெயிக்க முடியுங்கிற உங்களுடைய மனப்பான்மைங்கிறது ரொம்ப வலுவாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி உங்களோட சஞ்சலங்கள் என்ன பண்ணும், உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் அதிகமாக. அப்போ இவங்க வந்து அதிகமாக வந்து ஃபுல் மூணு முழு நிலவு இருக்கக்கூடிய படத்தை பார்த்துட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள், ஏன்னா முழுமையான ஒரு விஷயம் வந்து அங்கே இருக்குது. அப்போ முழுமையை இன்றைக்கி அதிகம் பார்க்க பார்க்க உங்கள் வாழ்க்கையை முழுமையடைய ஆரம்பிக்கும், உங்களுக்கான நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். இது மொபைலில் வந்து ஸ்க்ரீன் சேவராக பயன்படுத்தணும், நீங்கள் பயன்படுத்த வேண்டியது. சரிங்களா, புத்தர் கடலில் இருக்கக்கூடிய மாதிரி கடலில் இருக்கக்கூடிய நிலவும் பயன்படுத்தலாம், அல்லது ஓடை காற்றோடைய, அல்லது உங்களுக்கு நதிகளில் இருக்கக்கூடியது அது மாதிரியும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஆமாம், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா முழு நிலவை அவங்க வந்து ஒன்றும் இல்லை, இந்த 2ஆம் நம்பருக்காரங்க வந்து பௌர்ணமி நிலவு இருந்தாலும் இன்னும் சிறப்பு. ஓகே, கிரிவலம் போகிறது, பௌர்ணமி நிலை பால்கனியில் உட்காந்து பார்க்குறது, இதெல்லாமே அவங்களுக்கு சிறப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே,
சரிங்களா? ரோஹிணி நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், திருமண நட்சத்திரக்காரங்களும் இதை பயன்படுத்தலாம். இப்ப அடுத்த நம்பருக்கு போயிடலாமா? அடுத்து வந்து குரு மூன்றாம் நம்பர், மூன்றாம் எண் 3, 12, 21, 30 தேதியில் பிறந்தவர்கள் யாரெல்லாம்? 3, 12, 21, 30 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. புனர்பூசம், விசாகம், ராஜு, எல்யு, 3 பிப்ரவரி.